ஜபக்கூட்டத்தில் குண்டு வெடிப்பு குற்றவாளி யார் காரணம் என்ன Kerala Manilam Kochi, Kalamacheri Pagadila Vula, Samra Sarvadesa Manat Magatala, Yakova in Sarchakalamipode, Mandala Manade, Kadam the Gribati Elam Te the Lirandu, Nadan the Tavandicha, Muntunal Nadan the Manatla, Nyayachakalamai Kali, one by the Muppa the Manigalavella, Jabakutam Nadan the Tigrindapave, Bayangara Satatoda Gundu Vedichada, Tagavilkal Vediache, Adithadatu, Melum, Iran the Gundu Vedipin Hilantada, Nada Muduka, Pirum Adirvalakala Kalapiche. இந்த சம்பவத்தில இதுவரை 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. குண்டுவெடிப்பு தொடர்பா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேரளா முதலமைச்சர் பிணராயி விஜயனிடம் போன்ல தொடர்பு கொண்டு நிலையை தெரிஞ்சுகிட்டாரு. இந்த நிலையில திருச்சூர் கொடகரா காவல் நிலையத்தில குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பொறுப்பேற்று 48 வயது மதிக்கத்தக்க டொமினிக் மார்ட்டின் சரணடைஞ்சாரு. குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு அப்புறமா Facebook வெளியிட்ட வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. கேரளா ஜபக்கூட்டத்தில் நடந்த குண்டுவெடிப்பின் பின்னணி என்ன? யார் இந்த டொமினிக் மார்ட்டின்? எகோவாவின் சாட்சிகள் விவாத பொருளானது ஏன்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். கேரளால ஞாயிற்றுக்கிழமை நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பொறுப்பேற்று சரணடைந்த டொமினிக் மார்ட்டின் யாரு? அவருக்கு எப்படி ஐஏடி குண்டுகள் கிடைச்சது எதுக்காக குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்தினாருன்னு பல கேள்விகள் எழத் தொடங்கிடுச்சு டொமினிக் மார்ட்டின் ஃபேஸ்புக்ல வெளியிட்ட வீடியோ அனைத்து கேள்விகளுக்கான பதிலாவும் அமைஞ்சது டொமினிக் மார்ட்டின் வெளியிட்ட வீடியோல மார்ட்டின் அந்த சபையில 16 ஆண்டுகளா இருந்ததா சொல்லி பேச ஆரம்பிச்சாரு யெகோவாவின் சாட்சிகள் அமைப்பினர் இந்த நாட்டுக்கு தேவையில்லாதவர்கள் யெகோவா சாட்சிகள் சபையில தேச துரோகத்தை போதிக்கிறாங்கன்னு நான் உணர்ந்து இதை நீங்க நிறுத்திக்கணும்னு பலமுறை சொன்னேன் ஆனா அதை செய்ய அவங்க தயாரா இல்ல யோசிச்சுதான் நான் இந்த முடிவை எடுத்தேன்னு பேசி பரபரப்பை கிளப்பியிருக்காரு டொமினிக் மார்ட்டின் அது மட்டும் இல்லாம 6 மாதங்களா இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்த மார்ட்டின் திட்டமிட்டு வந்தது போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு மேலும் டொமினிக் மார்ட்டின் குண்டு தயாரிக்க தேவையான பொருட்களை ஆன்லைன்லயும் சில பொருட்களை உள்ளூர் கடைகளிலயும் வாங்குனதா தகவல்கள் வெளியாக இருக்கு குண்டுவெடிப்பு நடந்தப்ப மார்ட்டினும் கூட்ட அரங்கத்துல இருந்ததாவும் சொல்லப்படுது டிஃபன் பாக்ஸ்ல பொருத்தப்பட்டிருந்த வெடிகுண்டை ரிமோட் மூலமா இயக்கி மார்ட்டின் வெடிக்க வச்சதாவும் சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1985ல கேரள மாநிலம் கோட்டயம் பகுதியில ஒரு பள்ளியில இந்த சமூகத்தைச் சேர்ந்த 3 மாணவர்கள் மத நம்பிக்கைகளை காரணம் காட்டி தேசிய கீதம் பாட மறுத்ததா செய்தி வெளியாகி பரபரப்பு கிளப்பிச்சு அப்போ இந்த அமைப்பு தொடர்பா பரவலாவும் பேசப்பட்டுச்சு 1870ல அமெரிக்கால சார்லஸ் டேஸ் ரசல் என்பவரால் தொடங்கப்பட்ட பைபிள் மாணவர் இயக்கத்தோட கிளையா உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவ பிரிவுதான் எகோவா சாட்சிகள் அமைப்பு இவங்க கிறிஸ்தவர்கள் நம்பிக்கைகள்ல இருந்து மாறுபட்டவங்கன்னு சொல்லப்படுது எகோவாவை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது அப்படின்றதால தேசிய கொடிக்கு சலீட் அடிக்கிறதையும் தடை செய்யப்பட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுது இந்த அமைப்புல இருக்கிறவங்க தடுப்பூசி பயன்படுத்தவும் வேறு ஒருவரோட ரத்தத்தை பயன்படுத்தவும் தடை இருக்காம் குழந்தைகள் மத்தியில பிரிவினைவாதத்தை இந்த அமைப்பு ஊக்குவிக்கிறதாகவும் ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டுறாங்க ஈரான் ஈராக் சவுதி அரேபியா சீனா வடகொரியா சிங்கப்பூர் போன்ற நாடுகள் இந்த அமைப்புக்கு தடை விதிச்சிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது குண்டுவெடிப்பு சம்பவத்தை துர்திருஷ்டவசமான நிகழ்வுன்னும் காவல்துறையினர் இந்த சம்பவத்தை மிகவும் தீவிரமா விசாரிச்சு வராங்கன்னு சொல்லியிருக்காரு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பா கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் தொலைபேசி மூலமா பேசின மத்திய அமைச்சர் அமித்ஷா தேசிய புலனாய்வு முகமை மற்றும் தேசிய பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை நடத்த உத்தரவிட்டிருந்தார் தேசிய புலனாய்வு முகமை இந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பா விசாரணை நடத்தி வரதாவும் ஊடக செய்திகள் சொல்லுது
Kerala தீவிரவாத தடுப்பு பிரிவினரும் சம்பவ இடத்தில விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கேரள மாநிலம் முழுவதும் காவல் துறையினர் உஷார் நிலையில இருக்க கேரள காவல் துறை டிஜிபி உத்தரவிட்டிருந்தார். மேலும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் அரசியல் கூட்டங்களை கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் உயர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கு கேரள அரசு. சரணடைஞ்ச டொமினிக் மார்ட்டின் மேல உபா பிரிவுல வழக்கு பதிவு செஞ்சிருக்கு காவல் துறை. இவர்கிட்ட நடத்தற விசாரணையில இருந்து மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வரலாம்னும் சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.